தற்போது அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சந்தி தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இத்தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் ராம்குமார் இணைந்திருக்கிறார். ராம்குமார், வணக்கம். விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் பாலாஜி. சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்த பிறகு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கோவில்பட்டி நகராட்சியில் உள்ள 60 ஆண்டு பழமை வாய்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தினசரி மார்க்கெட்டில் வந்து சீரமைப்பது தொடர்பாக வந்து தற்போது நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த 60 ஆண்டுகளாக சுமார் 396 கடைகள் இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த கோவில்பட்டி மட்டுமில்லாம அதே போல பல்வேறு மாவட்டங்கள், விருதுநகர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல இருந்து தினம் 10,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் அதே போல வியாபாரிகளும் வந்து இங்க பயனடைந்து வரும் நிலையில தற்போது இந்த சந்தையை வந்து இடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 396 கடைகள் இருக்கும் நிலையில் 250 கடைகள் மட்டும்தான் நகராட்சி நிர்வாகம் கட்ட இருப்பதாகவும், மீதி 146 கடைகளை வந்து கட்ட வேண்டும் என வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கடம்பூர் ராஜு தெரிவிச்சிருக்கார். குறிப்பா இந்த 60 ஆண்டு காலமாக கொஞ்சம் இருக்கும் இந்த பாரம்பரியமைக்கு இந்த சந்தை என்பது தற்போது 250 கடைகள் கட்டப்படுகிறது, 146 வியாபாரிகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். எனவே வந்து ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தங்களது கடைகளை வந்து வியாபாரிகள் புனரமைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிலையில தற்போது 146 வியாபாரிகள் பாதிக்கப்பட்ட நிலையில அவர்களுக்கு அருகே உள்ள அந்த குப்பை கொட்டும் தளம் சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த கடைகள் அந்த இடத்துல புதிய கடைகள் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசியிருக்கிறார். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ராம்குமார்.